ஓகே இப்போ மேட்ச் இல்லை நம்ம வந்து ஃபுட்டேஜ் எடுத்து ட்ராக் பண்ணுறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது இமேஜ் சீக்வன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு இமேஜ் சீக்வன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறக்க அந்த ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறேன் ஓகே ஓகே இந்த ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து செகண்ட்ஸ் வந்து எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணணும் அதனால் வந்து நான் இப்போது இது வந்து நம்ம ட்ரெயினிங் நான் வந்து கம்மியாக வந்து ஃபுட்டேஜ் வந்து சைஸ் வந்து வச்சுக்கலாம் பட் இதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இது என்ன பண்ணுறா ஒரு காம்பில் கொண்டு வந்து நான் போடுறேன் காம்போசிஷனில் ஃபஸ்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டலாக லெவன் செகண்ட்ஸ் இருக்குது ஸோ அதில் லெவன் செகண்ட்ஸ் அப்படின்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரேம்ஸ் செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம மாற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரேம்ஸ் பக்கம் வரும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் நம்ம எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வேணுமோ அவ்வளோ ஃப்ரேம்ஸ்க்கு நம்ம செட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு ஒரு செவன் ஃப்ரேம்ஸ் வரைக்கும் செவன் செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ இதை என்ன பண்ணணும்னா இது ரெண்டர் பண்ணோம் காம்போசிஷனில் ஆட் டு ரெண்டர் க்யூ கொடுத்துட்டு இதோடய செட்டிங்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ரேம்ஸ் ஒரு சேஞ்ச் பண்ணுவோமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ்னா தேர்ட்டி ஃப்ரைப் செகண்ட்ஸ் தான் நம்ம அங்கே வைக்கணும் ஓகே கொடுத்துக்கலாம் இப்போது கஸ்டம்ஸில் இங்கே வந்து என் ஃப்ரேம் வந்து நான் ஜீரோ செவன் கொடுத்துக்கிறேன் இது ஜீரோ ஓகே ஓகே கொடுத்துக்கலாம் தென் ஸோ காம்பு வந்து ஃப்ரேம் செட் என்ன இருக்கோ அதே வைக்கலாம் இல்லை சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து அனிமேஷன் வந்து அங்கே நான் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ் மாற்றிருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து அவுட் புட் வந்து எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணும் ஸோ அதை வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஜேபேக் ஃபார்மேட்னா ஜேபேக் ஃபார்மேட் இல்லை பிஎன்ஜி சீக்வன்ஸ்னால் பிஎன்ஜி சீக்வன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஹை குவாலிட்டி டிஃப் எடுத்துகிட்டு நம்ம காம்போசிஷன் வந்து ஆஃப்டர் ஃபிக்ஸில் பண்ணும்போது மட்டும் த்ரீ டி அப்ளிகேஷனை மெச் பண்ணி பண்ணும்போது மட்டும் காம்போசிஷனுக்கு வந்து டிஃபைல் கொடுத்துக்கலாம் இல்லை வந்து பிஎன்ஜி சீக்வன்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே பிஎன்ஜி சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே ஸோ எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்கணும் இந்த லொக்கேஷனில் இமேஜ் சீக்வன்ஸ்ன்னு ஒரு ஃபைலை போடுறேன் ஸோ இது வந்து இமேஜ் சீக்கன்ஸ் ஓகே இது வந்து என்னென்னா அந்த ஃப்ரேம் நம்பர் ஸோ சேவ் கொடுத்துக்கலாம் ஃப்ரேம் நம்பர் அதுக்கப்புறம் வந்து இமேஜ் சீக்வன்ஸ் ஓகே ரெண்டர் பண்ணிடலாம் ஓகே இப்போ ரெண்டரை கொடுத்துட்றேன் ஸோ இது ரெண்டர் ஆகட்டும் ரெண்டாடுனதுக்கப்புறம் நம்ம வந்து மேட்ச் மூவரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போது வந்து ரெண்டாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் சீக்வன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு இது என்ன பண்ணணும் நம்ம மேட்ச் மூவரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் ஓகே ரைட் இப்போ வந்து இதில் வந்து ஒவ்வொரு ஃபைலும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இருக்குது ஸோ இதை என்ன பண்ணணுன்னா சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் நம்ம வந்து ரெண்டு சைஸ் வந்து மெயின்டைன் பண்ணோம் ஒன்று வந்து ட்ராக் பண்ணதை த்ரீ டி அப்ளிகேஷனில் கொண்டு போகிறதுக்கு ஹை ரெசொல்யூஷனில் ஒரு சைஸும் ட்ராக் பண்ணுறக்கு ஒரு சைஸும் நம்ம மெயின்டைன் பண்ணோம் பட் சைஸ் வந்து இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது இமேஜோட அதாவது அதோட குவாலிட்டியை தான் ரிடியூஸ் பண்ணுமே தவிர இமேஜோட சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது நான் இப்போ என்ன பண்ணுறேன் மறுபடியும் ஆஃப்ட்ராஃபிக்ஸில் ரெண்டர் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு பெஸ்ட் ரெண்டரிங் செட்டிங்ஸில் இங்கே பார்த்திங்கன்னா இமேஜோட குவாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இது ஃபுல் ரெசல்யூஷன்லேயே வச்சுக்கலாம் ரெசுலியூஷன் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஸோ இங்கே ஓகே கொடுத்துட்டு இல்லை இங்கே நம்ம வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் குவாலிட்டி போய் நம்ம டிராஃப்ட் வெர்ஷன் மாற்றி மாற்றிக்கலாம் பட் வெர்ஷன் அதே இருக்கும் நம்ம இன்னும் நம்ம கம்மி பண்ணால் பண்ணிக்கலாம் பட் இது ஓகே அதுக்கப்புறம் இங்கே பிஎன்ஜி சீக்வென்ஸில் ஆப்ஷன்ஸில் இங்கே பார்த்திங்கன்னா இது கம்ப்ரெஸ்ட் ஃபார்மேட்டு நான்ன்னு கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ நம்ம ஜிபக் ஃபைலாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் பட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகே ஃபார்மெட்டில் இப்போ போயிட்டு ரீசைஸ் ரீசைஸில் சைஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் குவாலிட்டி மட்டும் என்ன பண்ணலாம் லோன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஜஸ்ட் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து குவாலிட்டி கம்மி பண்ணிட்டோம் ப்ளஸ் வந்து இதோட ட்ராஃப்ட் ஒஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் ரெண்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு இமேஜ் சீக்வன்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இமேஜ் சீக்வன்ஸ் லோ லோ சைஸ் இமேஜ் சீக்வன்ஸ் ஓகே ஓப்பன் இதில் போய்ட்டு இந்த சை நேம் மட்டும் என்ன பண்ணலன்னா லோ இமேஜ் சீக்வன்ஸ் ரைட் இதில் ரெண்டர் பண்ணிடலாம் இப்போது அதோட சைஸும் அதே தான் இருக்குது அதனால என்ன பண்ணுறேன்னா இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் வந்து இதோட இங்கே சைஸெல்லாம் சேஞ்ச் பண்ணது ஓகே இதில் போயிட்டு பிஎன்ஜி சீக்வன்ஸுக்கு போகலாம் பிஎன்ஜி வந்து சிக்ஸ்டீன் பிட் அதனால் வந்து நான் எயிட் பிட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ ஜேபெக் சீக்வென்ஸாக சேஞ்ச் பண்ணலாம் சைஸ் வந்து மாறிடும் ஸோ நம்மளுக்கு வந்து லோ குவாலிட்டியில் கிடைக்கும் ஓகே கொடுத்துக்கலாம் குவாலிட்டி வந்து வெரி லோ ஓகே ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது ஜஸ்ட் ஓகே இப்போ போயிட்டு மறுபடியும் அதே லொக்கேஷனில் லோ குவாலிட்டியில் சேவ் தென் ரெண்டர் பண்ணுறக்குன்னா பழ பழைய ஃபைலை டெலிட் ஓகே இது பழசு ரெண்டர் ஆனது இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ஓகே இப்போ இதை ரெண்டர் பண்ணிக்கலாம் ரெண்டர் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி எண்பத்தி மூணு கேபி தான் இருக்குது ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ராக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா பட் இது ட்ராக்கிங் பர்பஸ் மட்டும்தான் ட்ராக்கிங் டேட்டா எடுத்துகிட்டு நம்ம டி அப்ளிகேஷன் கொண்டு போனதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் இதில் கொண்டு போயிட்டு இந்த ஒரிஜினல் இமேஜை வச்சு நம்ம பண்ணணும் அதாவது காம்போசிட் பண்ணும்போது ஒரிஜினல் இமேஜை இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் நம்ம த்ரீ டி அப்ளிகேஷன்லேயும் வந்து நம்ம ஒரிஜினல் இந்த ஹை குவாலிட்டி இமேஜ் வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம அனிமேட் பண்ணும்போது இது வந்து ப்ராப்ளம் ஆகும் சப்போஸ் நம்ம அனிமேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஓகேவா அதனால் வந்து நம்ம ஃபைனல் காம்போசிட்டில் மட்டும் இதை பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த இமேஜை வந்து வச்சுருக்கணும் பட் ட்ராக் பண்ணும்போதும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் இங்கே வந்து லோ குவாலிட்டி இமேஜ் தான் வைக்கணும் ஓகேவா ஸோ இது எப்படி ட்ராக் பண்ணுறது மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இது பார்ப்போம்